வணக்கம். இந்த 30வது ஆண்டு பரிசளிப்பு விழா தான் ஸ்ரீ சோமா அறவாரியத்தின் ஏற்பாட்டிலே மிகவும் சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை தமிழுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தமிழ் இலக்கியத்திற்காகவும் இந்த நாட்டிலே நடத்துவது மிகவும் சிரமமான காரியம். இருப்பினும் 30 ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி வெற்றிகரமாக நடத்தி வருகின்ற தான்ஸ்ரீ அவர்களுக்கும் அவரோடு இணைந்து செயலாற்றுகின்ற வாரியத்தின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் நமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே வேளையில் நிறைய இளைஞர்கள் தமிழ் படித்தவர்கள், ஆயிரக்கணக்கான பள்ளி மாணவர்கள் தமிழ் படித்தவர்கள் இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் ஒரு 200-300 பேர் தான் இந்த போட்டியிலே பங்கெடுத்துக் கொள்கின்றார்கள். இது வந்து ஒரு 1000க்கு வந்தால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆகவே எல்லோரும் இந்த முயற்சி எடுக்க வேண்டும். ஆசிரியர்களும் மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும். விரிவுரையாளர்களும் தங்கள் மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும். அப்பொழுது தான் நமது தமிழ் மொழியும் தமிழ் இலக்கியமும் தமிழ் கலை கலாச்சாரம் எல்லாவற்றையும் இந்த நாட்டிலே ஒரு சிறப்பான இடத்திலே நாம் காண முடியும், உருவாக்க முடியும் என்று உறுதியாக நம்புகின்றேன். இதற்கு பொதுமக்களாகிய அனைவரும் தமிழர்களும் தமிழ் தெரிந்தவர்களும் தமிழ் இதற்கு உதவி செய்து ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம். நான் இயக்குனர் விஜயசிங்க பேசுகிறேன். தேசிய நிதி கூட்டுறவு சங்கத்தின் மொழி இலக்கிய அறவாரியத்தின் பலவிதமான போட்டிகள், சிறுகதை, கட்டுரை, கவிதை, இப்படிப்பட்ட பல போட்டிகளை பல ஆண்டுகளாக பல வருடங்களாக மிகவும் சிறப்பாக நம் நாட்டுக்கு தேவையான இலக்கிய உலகத்துக்கு தேவையான ஒரு பெரிய முயற்சியாக தேசிய நிலைந்த கூட்டுறவு சங்கம் செய்து வருகிறது. இன்று பல பேர் பரிசுகளை பெற்றார்கள். இன்று மட்டும் பல ஆண்டுகளாக நம் நாட்டு இயலிசை, நாடகம், இலக்கியம் போன்ற துறைகளுக்கு நல்ல படைப்புகளை தந்தவர்களுக்கு சிறந்த வகையிலே பரிசுகள் வழங்கி பணமும் தந்து ஒரு ஊக்குவிப்பாக பிரமாதமாக அற்புதமாக நமது தேசிய நிலைய கூட்டு சங்கம் நடத்தி வருகிறது. நாம் அவர்களை மனதார வாழ்த்த வேண்டும். தன் ஸ்ரீ சோமா, டத்து சகா, டத்து ராஜு இவர்களை நம் சமூகம், இலக்கியவாதிகள், கலைஞர்கள் நிச்சயமாக நன்றிக்குடன் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆவா. நன்றி, வணக்கம், வாழ்க. வணக்கம். தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தின் தான்ஸ்ரீ கே ஆர் சோமா மொழி இலக்கிய அறவாரியத்தின் ஏற்பாட்டிலே 30வது ஆண்டாக இலக்கிய பரிசளிப்புகள் நடைபெற்றது. இதிலே 30 வெற்றியாளர்கள் சிறுகதை பொதுப்பிரிவு, மரபு கவிதை, புதுக்கவிதை, கட்டுரை மற்றும் மாணவர் பிரிவுகளுக்கென வெற்றிகளை வெற்றி பெற்று காசோலையும் சான்றிதழ்களையும் பெற்று சென்றார்கள். இந்த இலக்கிய போட்டிகள் கடந்த 1992 தொடங்கி இன்று வரை நடைபெற்று வருகிறது. ஒரு கூட்டுறவு கழகம் என்றாலும் கூட சமுதாய மேம்பாட்டுக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் மீறி எங்களுடைய கலை கலாச்சாரம் மொழி இலக்கியம் சார்பிலும் அறப்பணிகளை ஆற்றி வருகின்றார்கள். அந்த வகையிலே இந்த இலக்கிய போட்டிகள் என்பது நாட்டிலே புதிய எழுத்தாளர்கள் உருவாக வேண்டும், இளம் தலைமுறையினர் கவிஞர்களும் மரபு கவிதை கவிஞர்களும் உருவாக வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. அது மட்டுமின்றி வெற்றி பெற்ற படைப்புகள் 5 ஆண்டுகளுக்கு 1 முறை நூலாக தொகுக்கப்படுகின்றது. இந்த ஆண்டு 2018 2022 வரையிலும் உள்ள வெற்றி பெற்ற படைப்புகளை நாங்கள் தொகுப்பாக கொண்டு வந்து எல்லோருக்கும் வழங்கியிருக்கின்றோம். நாட்டிலே புதிய எழுத்தாளர்கள் உருவாக வேண்டும், அதன் வழி புதிய புத்தாக்க மற்றும் புது உபயோகங்களை கொண்ட படைப்புகள் வர வேண்டும், இலக்கிய உலகிற்கு புதிய நூல்கள் வந்து சேர வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் இந்த பணிகளை தொடர்ந்து மேம்பட்டு ஈடுபட்டு வருகின்றோம். ஏப்ரல் திங்களில் இந்த போட்டி தொடங்கியது. 3 மாதம், அதாவது ஜூன் 30வது தேதி முடிவடைந்தது. இந்த போட்டியில் ஏறக்குறைய 200 போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். 5 பிரிவுகள் என்று கூறினேன். அந்த 5 பிரிவுகள் சிறுகதை பொதுப்பிரிவு, மரபுக்கவிதை, புதுக்கவிதை, கட்டுரை மற்றும் மாணவர் பிரிவு ஆகிய இந்த போட்டிகளிலே வெற்றி பெற்றவர்களுக்கு நாங்கள் முதல் பரிசு 1500 ரிங்கிட்டும், ரெண்டாவது பரிசு 1750 ரிங்கிட்டும், 3வது பரிசு 1250 ரிங்கிட்டும், 3 ஆறுதல் பரிசுகள் தலா 500 ரிங்கிட்டும் வழங்கினோம். இந்த போட்டிகளை வெற்றி பெற்றவர்களுக்கு நாங்கள் பாராட்டு தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்கள் தொடர்ந்து இந்த போட்டிகளில் கலந்து கொள்ள வேண்டும். நாட்டிலே புதிய கவிஞர்களும் எழுத்தாளர்களும் உருவாக வேண்டும் என்பதே எங்களின் முக்கிய நோக்கமாகும்.
இந்த ஆண்டு 30ஆம் ஆண்டாக இலக்கிய போட்டி நடைபெற்றது. அந்த பரிசளிப்பு விழாவும் நடைபெற்றது. இந்த போட்டிகள் கண்டிப்பாக தொடர்ந்து ஆண்டுதோறும் நிச்சயமாக நடைபெறும். இதற்காக தான்ஸ்ரீ கே ஆர் சோமா மொழி இலக்கிய அறவாரியம் இலக்கிய போட்டிகளுக்காக 50,000 ரிங்கிட் ஒரு ஆண்டுக்கு செலவழித்து வருகிறது. காரணம், நாட்டிலே இலக்கியம் வளர வேண்டும், மொழி வளர வேண்டும் என்ற அடிப்படையிலே அதற்காக இந்த போட்டிகளிலே அனைவரும் கலந்து பங்கு பெற்று சிறப்பான பரிசுகளை பெற்று கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக இந்த போட்டிகளிலே நாடு தழுவு நிலையிலிருந்து ஏராளமானவர் கலந்து கொள்கின்றார்கள். குறிப்பாக சிறுகதை புதுக்கவிதை பிரிவுகளிலே எங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது. ஆனால் மரபு கவிதை மாணவர் பிரிவு என்ற பிரிவுகளிலே மிகவும் குறைவானவரே வருகின்றார்கள். காரணம், மரபு கவிதை என்பது இலக்கணத்தோடு எழுதப்படக்கூடிய கவிதைகள், அதற்கு ஒரு குறுகிய வட்டமே இருக்கின்றது. மேலும் நாட்டில் நடைபெறுகின்ற மரபு கவிதை பட்டறையை கலந்து கொள்கின்ற மாணவர்களும் சரி பொதுமக்களும் சரி இந்த எங்களுடைய போட்டிகளிலே அதிகமாக கலந்து கொள்ள வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, மாணவர்களுக்கான சிறுகதை போட்டி கூட நாட்டில் உள்ள பல்கலைக்கழக மாணவர்களும் சரி உயர் கல்விக்கூடங்களைச் சேர்ந்தவர்களும் சரி பள்ளிக்கூடத்தை சேர்ந்தவர்களும் சரி அவர்களும் இன்னும் கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் முக்கியமாக எதிர்பார்க்கின்றோம். வணக்கம். இந்த தான்ஸ்ரீ சோமா அறவாரிய இலக்கிய ஃபவுண்டேஷன் வந்து தொடர்ந்து 30 வருடம் எல்லா வகையிலையும் இந்த மொழிக்காக முக்கியத்துவம் கொடுத்து நடத்தி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு அவர்களுடைய படைப்புகள் அவர்களுடைய தயாரிப்புகள் எல்லாம் வந்து அதாவது நாடசுவரா மூலமாக நிறைய நிகழ்ச்சிகளை வந்து நாங்களே அதை பதிவு பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த வகையிலிருந்து நாங்கள் பார்க்கும்போது இத்தனை வருடம் அதாவது நம் சமுதாயத்துக்காக இந்த மொழிக்காக முக்கியமாக அதை சொன்னாக்க இவர்களை தவிர்த்து வேறு யாரும் சரியாக முறையாக நடத்தி வருவதா நான் தெரிஞ்சது இல்லை. அது உண்மையாக தான் சொல்லணும். ஏன்னு சொன்னாக்க இந்த மாதிரி சமுதாயத்துக்காக எந்த வகையிலையும் இந்த அதாவது அடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்கு இதுதான் முறை. இன்று நிறைய பேர் வந்து நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, ஆனால் என்ன நோக்கத்துக்காக நடத்துகிறாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த மாதிரியான அமைப்புகள் எந்த ஒரு பிரதிபலன் பார்க்காம சமுதாயம் இதை நல்லா பயன்படுத்த வேண்டும். ஏன் பயன்படுத்த வேண்டும் என்றால், நம்மளுடைய மொழி எங்கே பார்த்தாலும் அழிந்து கொண்டு இருக்கிறது. முறையான தமிழ் இல்லை, ஒரு இலக்கியம் இல்லை, ஒரு இலக்கணம் இல்லை. ஸோ இன்று வரும் பாடல்களும் பார்த்திங்கன்னா, படைப்புகளும் பார்த்திங்கன்னா, எந்த ஒரு நம்மளுடைய மொழி அழிந்து கொண்டு தான் இருக்கிறது. அதனால் இது மாதிரியான நிகழ்வுகளுக்கு மக்கள் ஆகிய நீங்கள் நல்ல ஆதரவு கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு இந்த மாதிரியான நிகழ்ச்சியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நாம் இளைஞர்கள் தான் நாளைய தலைவர்கள்ன்றாங்க. நாளைய இளைஞர்கள் நம்மளுடைய மொழி, கலாச்சாரம், பண்பாடு எல்லாத்தையும் பேணி காக்க வேண்டும். சரிங்களா? நன்றி. வணக்கம். வணக்கம். தேசிய நீல நிதி கூட்டுறவு சங்கம் ஏற்பாட்டில் வந்து இந்த இலக்கிய 30ஆண்டாவது இலக்கிய போட்டியில் வந்து நான் மாணவர் பிரிவில் சிறுகதை போட்டியில் வந்து கலந்துக்கிட்டேன். ஸோ அதில் முதல் பிரிவும் வந்து கிடச்சிச்சு. அது மிக மகிழ்ச்சி அளிக்கின்றது. நான் முதல்ல வந்து சிறுகதை எழுதி அதை நல்லா செப்பமிட்டு அதன் பிறகு வந்து போட்டிக்கு வந்து குறிப்பிட்ட தேதியில் அனுப்பப்பட்டு அதன் பிறகு வந்து கடிதம் வந்தது. அதன் பிறகு வந்து இன்றைய நாளில் வந்து பரிசளிப்பு விழா வந்து சான்றிதழும் காசோலையும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஏற்பாடு செய்த ஏற்பாட்டு குழுவினருக்கு வந்து எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம். என் பெயர் சுமித்ரா அபிமன்னன். நான் தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம் ஏற்பாடு செய்த 30ஆவது இலக்கிய போட்டியில் பொது பிரிவு சிறுகதையில் ஆறுதல் பரிசு பெற்றுள்ளேன். என்னுடைய கதாநாயகன் சிறுகதை இந்த போட்டியில் ஆறுதல் பரிசு பெற்றுள்ளது. எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தருணமாக நான் உணர்கிறேன். நான் புக்கிட் சந்தோஷா இடைநிலைப்பள்ளி
என் தமிழ் ஆசிரியர். பல வருடங்களாக சிறுகதைகள் எழுதி முயற்சி செய்து வருகிறேன். ஆனால் 2020 எனக்கு இயல் பதிப்பகத்தின் மூலம் ஐயா கே பாலமுருகன் அவர்கள் செய்த ஒரு பட்டறையில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தது. அதன் மூலமாக பல நுணுக்கங்களை அறிந்து சிறுகதைகளை நான் எழுதி வருகிறேன். அண்மையில் என்னுடைய சிறுகதை புத்தகமான அப்பாவின் அம்மா என்ற புத்தகம் வெளியீடு கண்டுள்ளது. ஆகவே இளையோர்கள் இது போன்ற தளங்களை பயன்படுத்தி அங்கு கற்றுத்தரும் நுணுக்கங்களை சரிவர கற்று இலக்கிய பயணத்தில் இணைந்து இது போன்ற மேடைகளை காண வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. என் பேர் எஸ் வைரக்கண்ணு. மலேசியா நாட்டில் உள்ள பெரும்பாலான எழுத்தாளர்களுக்கு இந்த பேர் தெரியும். குறிப்பாக வான்மொழி நாடகங்கள் கேட்குறவங்களுக்கு வைரக்கண்ணு யாருன்னு தெரியும். இப்போ இன்றைக்கு தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம் நடத்திய இலக்கிய போட்டியில் கலந்துக்கிட்டேன் நான். அந்த நிகழ்ச்சி இப்போ நடந்தது. இந்த இலக்கிய போட்டியை அவங்க கடந்த 30 செஞ்சு வராங்க. இது 30வது இலக்கிய போட்டிகள். இதில் சிறுகதை, கவிதை, கட்டுரை இதுக்கான போட்டிகள் நடத்தி நல்ல சிறப்பான முறையில் பரிசு வழங்கி ஊக்குவிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பல பேர் கலந்து வெற்றி பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன். குறிப்பாக எழுதுனவங்களே திரும்ப திரும்ப எழுதிக்கிட்டு இருக்காங்க. புதிய எழுத்தாளர்கள் எழுத வரணும். புதிய எழுத்தாளர்கள் எழுத வரணும்னாக்கா அவங்க என்ன செய்யணும்னாக்கா அவங்க நிறைய படிக்கணும். எதையுமே வந்து கற்றுக்கலாம். சித்திரமும் கை பழக்கம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் நிறைய வாசிக்கும் போது உங்களுக்கும் எழுதணுங்கிற ஆர்வம் வரும். இப்போ நிறைய படித்தா கதை எழுதிட முடியுமா அப்படின்னு கேட்டாக்கா அது கொஞ்சம் சிரமந்தான். சில பேர் அங்கே சில பிரச்சனைகள் வருது அவங்களுக்கு. சில பேர் என்ன செய்கிறாங்க, தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய கதைகளில் படிக்கிறாங்க. தமிழ்நாடு வேறு, மலேசியா நாடு வேறு. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டு கலாச்சாரம் வேறு, மலேசிய நாட்டு கலாச்சாரம் வேறு. அங்கே இருக்கிறவங்க வேறு மாதிரி எழுதுவாங்க. அவங்க அங்குள்ள கிராம வாழ்க்கையை பற்றி எழுதுவாங்க. அவங்களுடைய பல பிரச்சனைகள் எழுதுவாங்க. குறிப்பாக அரசியலை பற்றி எழுதுவாங்க. நம்ம நாட்டில் நாம் மலேசிய நாட்டு அரசியலை பற்றி தான் எழுத முடியும். மலேசிய நாட்டு மக்களை பற்றி தான் எழுத முடியும். நீங்கள் தமிழ்நாட்டு கதைகளை படிச்சுட்டு மலேசிய நாட்டு கதைகளாக எழுத முடியாது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ரப்பர் தோட்டத்தில் இருந்து வேலை செய்யாமல் ஒரு ரப்பர் மரம் எப்படி சீவுறதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆக உங்களுக்கு ஒரு தோட்டப்புறத்தை பற்றி எழுதணும்னாக்கா தோட்டப்புற வாழ்க்கையை பற்றி தெரியணும். கிராமப்புறத்தை பற்றி எழுதணும்னாக்கா நீங்கள் ஒரு ரூம் ஆகாமல் தங்கியிருக்கணும். அந்த ரூம் ஆகாம லைஃப் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டவுனில் வாழ்கிறது, குறிப்பாக கேஎல் டவுனில் வாழ்கிறது எவ்வளோ கஷ்டமாகும்னா அது தெரிஞ்சுக்க நீங்கள் கேஎல் டவுனில் வாழ்ந்து பார்க்கணும். நீங்கள் தமிழ்நாட்டில் மெட்ராஸில் எப்படி வாழ்றதுன்னு அவன் கதை எழுதியிருப்பான். அந்த கதையை படிச்சுட்டு நீங்கள் இந்த நாட்டுக்கு வந்த மாதிரி எழுத முடியாது. ஸோ நமக்கு தேவை நம்ம நாட்டோட கதைகள். நம்ம நாட்டில் 3 இனம் இருக்குது, மலாய், சீனம், தமிழ். இந்த கலாச்சாரத்தில் ஒன்றுபடுத்துகிற மாதிரி நீங்கள் கதை எழுதணும். நம் நாட்டு மனம் அதில் இருக்கணும். ஸோ நீங்கள் கதை எழுதும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்சதை எழுதுங்க, தெரியாத எழுதக்கூடாது. இது ஒரு பெரிய பிரச்சனைனாக்கா யாராக இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரன் யாருன்னே தெரிய மாட்டுது. பக்கத்து வீட்டுக்காரன் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் அவன் பிரச்சனை என்னான்னு தெரியும். ஸோ அதனால் முதல்ல உங்களை சுற்றிலும் பாருங்கள், உங்களுக்கான கதை கிடைக்கும். ஸோ எப்போதும் எழுதிக்கிட்டே இருக்கணும். நான் சொல்கிறேன், எழுதிக்கிட்டே இருக்கணும். டெய்லி எழுதணும். அது தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, டெய்லி எழுதிக்கிட்டே இருந்தாக்கா நீங்கள் ஒரு 100 கதை எழுதினாக்கா ஒரு கதை நல்ல கதையாக அமையும். இப்போ நான் ரேடியோ நாடகங்களை எழுதி ரேடியோ நாடகங்களில் நடித்ததுனால ரொம்ப பேர் நீங்கள் ரேடியோ ட்ராமாவில் எப்படி அப்படி நடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ரேடியோ ட்ராமாவில் எப்படி அந்த மாதிரி நடிக்கிறீங்க? அதுக்கு ஒரே காரணம், பயிற்சி, ப்ராக்டிஸ். பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
அடுத்தது உங்கள் குரலில் இருக்க அந்த இது இருக்கணும், ஃபீலிங்ஸ், உணர்ச்சி இருக்கணும். இன்னொன்று ட்ரான்ஸ்ஃபார்மேஷன். அது எப்படின்னாக்கா, ஒரு கதாபாத்திரம் உங்களுக்கு கொடுக்கும்போது அந்த கதாபாத்திரமாகவே நீங்கள் மாறணும். அதாவது ஒரு பேய் உங்களுக்குள்ள நுழையணும். அழுவுனா அழுவணும், சிரிக்கணும் சிரிக்கணும், கோபத்தை காட்டணும், ஆக்ரோஷத்தை காட்டணும். இதெல்லாம் குரல்லையே செய்யணும். லவ் பண்ணணும், காதலிய அன்றேன்னு கூப்பிடணும், காதலியோட கழுத்தையும் பிடிக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ வரக்கூடிய ஆக்டர்ஸுக்கு வந்து ஆர்வம் இருக்குது, ஆனால் பயிற்சி இல்லை. இந்த பயிற்சியை நீங்கள் எங்கே பெறுவது? ஒரு நல்ல வானொலி நாடக கலைஞன்கிட்ட இந்த பயிற்சியை நீங்கள் பெற முடியும். குறிப்பாக ஒரு வார்த்தையை எப்படி சொல்கிறேன்னாக்கா, உண்மையா உண்மையா சொல்ற, உண்மையா சொல்றியா, உண்மையா சொல்றியா,